Bigg Boss Tamil Season 7. இதில் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுமே தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரும் அவங்களுக்கான தனித்தனி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான இயல்புன்னு ஒன்று இருக்கும். அதை தாண்டி கேமில் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதில் ரொம்ப யூனிக்காக இருக்கிற ஒருத்தர் தான் பிரதீப் ஆண்டனி. இவர் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு, கேமுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அதுக்கு வெளியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிரதீப் ஆண்டனி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அருவி வாழ் மாதிரியான சில படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் கவினோட நெருங்கிய நண்பர். கவின் பிக் பாஸ்குள்ளே இருந்த சீசனில் கூட உள்ளே வந்து அவர் அடிக்கிற மாதிரியான ஒரு என்ட்ரியெல்லாம் கொடுத்து ஏற்கனவே கொஞ்சம் அறியப்பட்டவர். ஸோ இவரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி பிக் பாஸில் இருந்தார். அப்போ வந்து மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெளியிலேருந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இப்போ போன சீசனில் அசீம் ஜெயிச்சதுமே எப்படி ஜெயிச்சார் அவர் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணிட்டு உள்ளே போகிறப்ப நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தோடு தான் உள்ளே போயிருக்கார் இவர். ஸோ அவர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து எதிரில் இருக்கவங்கள புட் டவுன் பண்ணுற மாதிரி பேசுகிறது. அது வந்து அன்பாக பேசுகிறதா இருக்கலாம், இல்லைனா கோவமாக பேசுகிறதா இருக்கலாம், இல்லைனா ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ட்ரிகர் பண்ணி பேசுகிறதா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பவா செல்லத்துறை அவர்களேருந்து எடுத்துக்கலாம். பவா செல்லத்துறை வந்து கதை சொல்கிறப்ப எல்லாரும் ஓரளவுக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு ஆர்கியூ பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. பட் பிரதீப் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி அழுது எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு பார்த்தா எல்லாரும் உட்காந்துருக்கு அந்த க்ரௌடில் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு. பவா சார், நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அங்கங்கே எச்சு தூப்பிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு பிடிக்கலன்னா வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் அந்த மாதிரி காரணங்களுக்காக உங்களை வெளியில் அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன பயமாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அக்கறையில் சொல்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. உண்மையிலே அவருக்கு வந்து அக்கறை இருக்குது, பவா வந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாருன்னா பவாவை தனியாக கூப்பிட்டு அவன் அந்த அக்கறையோட அவர் தனியாகவே சொல்லியிருக்கலாம் அவர்கிட்ட. ஆனால் எல்லாரும் இருக்கிற அந்த ஒரு 18 கண்டஸ்டன்ட் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவர் அந்த மேட்டர் ஓப்பன் பண்ணும்போது எல்லாருக்குமே அது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு கூட அப்போ தான் தெரிய வருது, ஓகே அவர் இப்படி தான் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட நெகட்டிவ் சைடு வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரியான விஷயத்தை தான் பிரதீப் அந்த இடத்துல செய்கிறாரு. பட் அது அப்படி தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி போற்றி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாசத்தை சொல்கிற மாதிரி அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவகிச்சுக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது தன்னோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மாயா அவங்களாம் உட்காந்துருக்கும்போது அந்த இடத்துல வந்து இவராகவே போயிட்டு பவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக நான் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வாலண்டியராக போயிட்டு இவரே சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே எதுக்குன்னா பவா காலி பண்ணணும், ஆனால் தான் காலி பண்ணுறது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்ணார். அவர் நினச்ச மாதிரியே அது ஒரு பேசு பொருளாச்சு. பவா கிட்ட எல்லாருமே போய் கேட்டாங்க இது தப்பு தானே, இதை மாற்றிக்க கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு விஜய் வர்மா கேப்டன், அப்போ கேப்டன் இருந்தவர், அவர் எல்லாருமே போயிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, ஆர்கியூ பண்ணாங்க. அவரும் நான் இயல்பு தான், இதை மாற்றிக்க முடியுமான்னு தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பவா மேலே எல்லாருக்கும் ஒரு சின்ன இதை கிரியேட் பண்ணணும்னு சரி கிரியேட் பண்ணிட்டாரு. அடுத்தது நிக்சன், அது யார் என்டர்டெய்னர் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற டாஸ்கில் வந்து பிரதீப் வந்து தான் என்னெல்லாம் பண்ணங்கிற மாதிரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் என்ன என்டர்டெயின் பண்ணங்கிறத சொல்லாமல் வேற வேறு விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருந்தார். அந்த இடத்துல எல்லாருக்குமே கிராஸ் கொஸ்டின்ஸ் வரும், எல்லாருமே எல்லாருக்கும் கிராஸ் கொஸ்டின் கேட்க தான் செஞ்சாங்க. அப்படி நிக்சன் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணும்போது உனக்கெல்லாம் கேள்வி கேட்க தகுதியில் உட்கார் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு இமிடியேட்டாக ஒருத்தர் அட்டாக் பண்ணுறது, புட் டவுன் பண்ணுறது, அதுக்கு மேலே அவங்க ரியாக்ட் பண்ண முடியாமல் நில குழஞ்சு போயிடுவாங்களா அந்த மாதிரி. ஏன்னா அடுத்ததாக ஏற்கனவே பவாவுக்கு பண்ணார்ல, பவா அப்படி எச்சு துப்பிட்டு இருக்கான்ற விஷயம் மற்றவங்களாம் நோட்டீஸ் பண்ணாங்களான்னு கூட தெரியல. அதனால் இவர் நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து அது எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டார்ல. அதேமாதிரி நிக்சனுக்கும், நிக்சனை வந்து கூல் சுரேஷை யாரும் நெல்சன்னு கூப்பிட்டதான்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல, அந்த மாதிரி எங்கே கூப்பிட்டாங்கன்னே தெரியல, மற்றவங்க அதை நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. பட் யாருக்குமே தெரியாதபடி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து உன் அவன் நெல்சன்னு கூப்பிட்றான், அதை கூட உன்னால் மாற்றி கூப்பிட வைக்க முடியல, நீ எல்லாம் இதுக்கு பேசுகிற, உனக்கு தகுதி இல்லை உட்கார் அப்படின்றது. ஸோ அது வரைக்கும் யாருக்குமே தெரியாத விஷயம் திரும்ப தெரிய ஆரம்பிக்குது. இவன் பேர் கூட யாருக்கும் சரியாக தெரியலையா, நெல்சன் கூப்பிட்றாங்களா, அப்போ இவனால் அதை ஹேண்டில் பண்ண முடியலையா அப்படின்ட்டு அவரை பற்றின ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணுறது. அதில் வந்து நிக்சன் ரொம்ப அஃபெண்ட் ஆகிட்டாப்ல. அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு பேசும்போது நீங்கள் எதுக்கு அப்படி சொன்னீங்க, தகுதி இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணும்போது நீ என்னடா வீரன், நீலாம் வீரனே கிடையாது, வீர மாதிரி நடிக்கிற கோலை, எதுக்கு நீலாம் அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அதுக்கு நிக்சன் நான் எப்போ வீரன் சொன்னேன், நீங்கள் தேவையெல்லாம் பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கிற, ராப்பருங்கிற, உழைக்கும் மக்கள்னு சொல்கிற, நீலாம் ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்க தகுதி கிடையாது, நீலாம் ஆர்டிஸ்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அந்த பாயிண்ட் ஒர்க் ஆகலையா, இதை வச்சு அட்டாக் பண்ணலாம், இதுவும் ஒர்க் ஆகலையா, வேறு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் புட் டவுன் பண்ணுற மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நிக்சன் வந்து ரொம்ப உடஞ்சு போயிட்டு தனியாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்போ இங்கேருந்து கூப்பிட்டு ஏ சாரிடா, நான் என்ன உனக்காக தான் சொல்கிறேன், நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு, நீ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன், அப்புறம் வந்து உன் பேர் நிக்சன்கிறது சரியாக தெரியல, உன் பேர் ரிஜிஸ்டர் ஆகணுங்கிறதுக்காக உனக்காக தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு ஃபேக்கான ட்ராமா கிரியேட் பண்ணுறது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நிக்சன் வந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாப்ல. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு தகுதி கிடையாது, நீங்கள் இப்படி சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. அதே போல் நான் ராப்பர் தான், ஆர்டிஸ்ட் தான், எங்கே பண்ணணும்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் எப்படி கரெக்ட் ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணாப்ல. அண்ட் அதே போல் ஐஷுவுமே கூட அவர் அந்த சாரி கேட்டப்போ வந்து கரெக்டாக கொஸ்டின் பண்ணாங்க, நீங்கள் தான் அவனை தேவையில்லாமல் வந்து அஃபண்ட் பண்ணி அவனை அளவச்சிங்க, அளவச்சிட்டு இப்போ சாரி கேட்குற மாதிரி அதையும் ஒரு கண்டென்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஐஷு கேட்டாங்க. என்னதான் இவங்கெல்லாம் கொஸ்டின் பண்ணாலுமே பிரதீப்போட இன்டென்ஷன் வந்து நிக்சனை டவுன் பண்ணுறது, அதை அந்த இடத்துல அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு. அடுத்தது மாயா 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 நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு போல்டான கண்டஸ்டண்டாக இந்த இதுக்குள்ளே இருக்கிறாங்க. சில விஷயங்கள் அவள் எல்லாரும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணாலோ இல்லை கேங் சேர்த்து பேசுகிற மாதிரி பேசினாலோ பட் ஒரு கண்டஸ்டண்டாக அவங்களுக்கு கொஞ்சம் யாருமே அசைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பிரதீப்க்கு அவங்க ரொம்ப டஃபான கண்டஸ்டண்டாக தான் இருப்பாங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் அவர் கரெக்டான சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியான சுச்சுவேஷனில் தான் மாயா வந்து அவங்களோட பாஸ்ட் பற்றி ட்ராமா பற்றி ஏதோ வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பிரதீப் ஓப்பன் பண்ணுறாரு. அவங்க எப்போ பேசினாங்க என்ன பேசினாங்கன்ற கூட நமக்கு சரியாக தெரியல. பட் அவங்க அப்படி பேசியிருக்காங்கன்னா நேரடியாக அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் பேசினது தப்பு, நீங்கள் அப்படி பேசியிருக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி சொல்லாமல் ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இப்படி ஏற்கனவே பாபா பற்றி நிக்சன் பற்றி மற்றவங்கள்ட்ட வந்து ஒரு இமேஜை பில்டு பண்ணாரோ அதே மாதிரி மாயா வந்து இப்படி பேசிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ஆட்டோமேட்டிக்காக மாயாக்கும் அது போயிட்டு மாயாவே இன்செக்யூர் ஆகிட்டாங்க. மாயா எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்க தப்பாக பண்ணுறாங்கன்றது மாதிரி போல்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் அப்படியான ஒரு ஆளே இன்செக்யூர் ஆகி பிரதீப்கிட்ட போயிட்டு சாரி கேட்டாங்க. நான் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, பட் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆச்சுன்னா நான் வெளியில் கூட போயிடுறேன், அவன் காலில் வேணா அவன் சாரி கேட்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு மாயா இறங்கி போயிட்டாங்கன்னா அவங்கள எவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சிருக்காப்லன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மணி ரவீனா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மணி ரவீனா வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து அவங்க க்ளோஸாக இருக்கிறது வந்து அவங்களுக்குள்ள ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பிக் பாஸ்லேயுமே ஒரு லவ் ஸ்டோரி ஃபார்ம் ஆகி ஓடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இது அவங்களா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் கூட எல்லாருக்கும் இருக்கு. அதே போல உள்ள இருக்கவங்களுக்கும் இருக்கு. பிரதீப் வந்து இந்த இடத்துல இங்கே இன்செக்யூர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதீப்க்கு வந்து எப்பவுமே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நம்ம இருக்கணும். ஒரு ப்ரோமோ வருதுன்னா நம்ம இருக்கணும், ஒரு கான்வர்சேஷன் நடக்குன்னா அதில் நம்ம இருக்கணும், இல்லை நம்ம சம்பந்தம்லாம் ஏதாவது விஷயம் ஓடிட்டு இருந்தாலும் அங்கே போயிட்டு ஏதாவது மூக்க வச்சு நம்ம ஃபேஸை காட்டிடணும் அப்படிங்கிறது ரொம்ப குறியா இருப்பார். இவ்வளோ நாள் பிக் பாஸ் பார்த்து அப்சர்வேஷனாக கூட இருக்கலாம், எல்லா இடத்துலையும் தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் அது. அதே போல் வர எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் தலையை விட்டு தான் ஃபேஸை காட்டிகிட்டே தான் இருப்பாப்ல. பட் பேரலாம் என்கிட்ட ஒரு லவ் ட்ராக் ஓடுது அப்படின்னோன்னா அதுக்கு கண்டிப்பாக மக்கள் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மிஸ் ஆயிடுவோமே அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி தான் மணி ரவீனா அந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து இவரும் இன்வால்வ் ஆகிறாரு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்குறப்போ பர்சனலாக தான் போய் கேட்பாங்க, ஏ என்னப்பா அப்படி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுலாம் கூட அப்படி தான் போய் கேட்டாங்க. அவங்க கேட்டால் நமக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது தவிர பட் அந்த உங்களுக்கு பர்சனலாக போயிட்டு அவங்கள்ட்ட தனியாக கேட்டுக்கிறாங்க அப்படி எதுவும் இருக்கா இல்லையான்ட்டு. பட் பிரதீப் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் போது கத்துறாரு, ஏ என்ன அது எது ஓடுதாம அவனா இவனா அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த ஸ்டோரிக்குள்ளே இன்வால்வ் ஆகிறாரு. அது மணி ரவீனாவையும் டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டையெல்லாம் உருவாக்குது. ஸோ இந்த விஷயத்துலேயும் அவரோட இன்டென்ஷன் வந்து சக்சீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக விஷ்ணு நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, பேர் என்னன்னு கேட்டால் கூட ட்ரிகர் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சிருவாப்ல. அப்படியே நாளுக்கிட்ட வந்து இவருக்கு சொல்லியாக கொடுக்கணும், ஈஸியாக அவரை ட்ரிகர் பண்ணி பயங்கரமாக கத்த வச்சு ஒரு பயங்கரமாக நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து ரொம்ப பிகினிங்லேயே கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் எல்லார்கிட்டையுமே சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாரு. இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் கிட்டமே ஒன்று பர்சனலாக ஒரு இரிட்டேஷனே ஒரு ஹேட்ரடியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக அவங்க ட்ரிகர் ஆக்கி ஒரு பேட் இமேஜ் கிரியேட் பண்ணுறது, இல்லைனா நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை உனக்குலாம் தகுதி இல்லைங்கிற மாதிரி ஒருத்தவங்க புட் டவுன் பண்ணுற பேசி அவங்களை வீக் ஆக்கி அவங்களை அள வச்சு அதன் மூலமாக ஒரு கண்டென்ட் எடுக்கிறது, இல்லைனா அன்பா அக்கறையாக இருக்கிற மாதிரி பேசி அவங்களோட நெகட்டிவ்னஸை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறது. இது எதுவுமே இல்லைனா தன்னை தாண்டி ஒரு விஷயம் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்குள்ளேயும் நுழைஞ்சு தனக்கான ஃபோக்கஸும் எடுத்துக்கிறது. இப்படி பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான் பிரதீப் வந்து இப்போ வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லேயே நிக்சன் தான் வந்து இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்குமெண்ட்டில் வந்து நிக்சன் சொல்லுவார், நீ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், வெளியிலேருந்து இந்த ஷோ ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி எங்கே என்ன பண்ணணும் எப்படி யார்கிட்ட ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிறலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிளான் பண்ணி நீ ஒரு கேம் ஆடிட்டு இருக்கல, அப்பெல்லாம் ஆடணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டுவார். நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா நிக்சனும் பிரதீபால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பட் அவரோட கேம் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. தேவலாம் ட்ரிகர் ஆகி அவர்கிட்ட வந்து வாய் கொடுத்து திரும்ப பிரச்சனை ஆகாமல் அவரோட கேமை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளாக நிக்சன் இருக்கார் அப்படிங்கிறதா நமக்கு புரியுது. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிறது, வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியிலையும் பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிரதீப் ஃபாலோ பண்ணிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி டீம் வச்சு ப்ரொமோட் பண்ணுறது. பிக் பாஸ் ரிலேட்டடாக நிறைய சோசியல் மீடியா பேஜஸ்லாம் இருக்கும், ட்விட்டர் இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே. பட் வந்து ரொம்ப பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிரதீப்பை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேஜஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பிக் பாஸ் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த 24/7 ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருமே ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும். அதில் ஜோவிகா தூங்குறது, மாயா இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுறது, விஷ்ணு கொஞ்சம் ஒரு காமெடியன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான மீம்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே ட்ரோல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் இதில் பெரும்பாலும் இருக்கும். ஒரே ஒருத்தரை தவிர அதுதான் பிரதீப்பை தொடர்ந்து பிரைஸ் பண்ணுற மாதிரியான போஸ்ட் தான் அதில் வந்துகிட்டே இருக்குது. பிரதீப் சண்டை போட்டில் இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன எலிமெண்ட்டை கட் பண்ணி பிரதீப் மாஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது. பிரதீப் சாம்பார் வச்சப்போ வந்து அது எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு, அது ஒரு சின்ன இதாக தான் வந்துருந்துச்சு பிக் பாஸ் நம்ம டிவியில் பார்த்தப்போ. பட் அதை வந்து ரொம்ப பெருசாக்கி பிரதீப் சாம்பார் வச்சது எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, பிரதீப் ஒன் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட், அவர் வந்து எல்லாருமே பிடிச்சிட்டாரு, எல்லாருக்குமே பிடிச்சவரை மாறிட்டாரு, அவர் தான் இனிமே அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமான மீம்ஸ் எல்லாம் அந்த பேஜில் வந்துட்டு இருந்துச்சு. அதே போல் ட்விட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பிரதீப் ஆண்டனிங்கிற நேம் வந்து ட்ரெண்டிங்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ லியோலாம் வந்துட்டு என்னால் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, பட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ட்ரெண்டிங்கில் தான் இருந்துட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நிறைய புது பேஜஸ்லேருந்து பிரதீப் பற்றி ஏதாவது பிரைஸ் பண்ணுற மாதிரியான போஸ்ட் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேஜஸ் ஏதாவது கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரீசெண்டாக ஆரம்பிச்சதாக இருக்கும், ஒரு ஃபாரின் நேமில் இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே ஒரு ஒரிஜினல் யூசர் அக்கௌண்ட் மாதிரியே இருக்காது. ஒரு பேஜாக கிரியேட் பண்ணி ஒரு டீமாக உட்காந்து ஒரு 10 பேர் ஒரு 20 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தொடர்ந்து அவங்களே ட்வீட் மாற்றி போட்டுக்கிட்டு இருந்து ஒரு டீம் ஒர்க்காக செஞ்சு அதை ட்ரெண்டிங் வர வைக்கிறது இருக்குல்ல, ஐடி டீம் ஒர்க், அந்த ஒர்க்கை தான் பண்ணி தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் வர வச்சுட்டு இருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து உள்ளே இருக்கும்போது எல்லார்ட்டையும் சண்டை போடுவார், சண்டை போட்டுட்டு அவங்க திரும்ப பேச வரும்போது அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக போகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். எதுக்கு இப்படி பண்ணிருக்காப்ல, ஃபஸ்ட்டு கத்தினாப்ல அப்புறம் அமைதியாக போகிற மாதிரி பண்ணிருக்காப்ல, அப்புறம் போட்டு தனியாக உட்காந்துட்டு இதை எமோஷனலாக சென்டிமெண்ட் ஏதாவது சொல்கிறது இந்த மாதிரி எங்கள் சித்தி தான் எல்லாமே அப்படிங்கிறதோ இல்லை சம்திங் பர்சனல் என்ன வேணா இருக்கலாம். பட் ஒருத்தங்கிட்ட உட்காந்து தேவையில்லாமல் பர்சனல் ஓப்பன் பண்ணி சென்டிமெண்ட் ஏதாவது ஒன்று பேசுறது. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் தான் கட் பண்ணி இவங்க ரீல்ஸ் போடுறாங்க. பாருங்கள் பிரதீப் வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, பிரதீப்க்கு இப்படி ஒரு சைடு இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வெளியில் இருக்கவங்க கட் பண்ணி போடுறதுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதெல்லாம் அங்கங்கே தேவையான இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது இவங்க ப்ராப்பராக கட் பண்ணி போட்டு அவரை வந்து ஒரு ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுறதன் மூலமாக வெளியில் பிக் பாஸ் வந்து கம்மியாக பார்க்குற அல்லது வந்து அவ்வளோவா பார்க்காத ஆடியன்ஸ் கிட்ட வந்து பிரதீப் தான் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கார் போல அப்படிங்கிற ஒரு ஃபேக் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் பிக் பாஸ்லேயுமே இதுதான் நடந்துச்சு. அசீம் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காத ஒரு கண்டஸ்டண்டாக தான் இருந்தார். பட் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து அவரை பற்றின பாசிட்டிவான விஷயங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அவருக்குமே இதே ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சாங்க, ஒரு ஐடி டீம் வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதீப் வந்து பிக் பாஸ் பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் உள்ளே போயிருக்காரு. அப்படிங்கிறப்ப வெளியில் என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸையும் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அவர் உள்ளே போயிருந்திருப்பாரு. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணுறதுனால பிரதீப்பால் இந்த பிக் பாஸில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அசீம்க்கும் இதே மாதிரி ஒரு விருப்பம்லாம் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்னால தான் அவர் ஜெயிச்சார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படியான பட்சத்தில் பிரதீப்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஓரளவுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்களோ உள்ளே இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. எல்லாரும் இல்லைனாலும் குறிப்பாக நிக்சன் ஐஷு மாதிரியான ஆட்கள் வந்து அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்டும் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டுமே வச்சு ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்துடாதோ அப்படின்னும் ஒரு தாட் இருக்குது. பட் ரிசல்ட் என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சோஃபார் நம்ம வந்து பிக் பாஸில் அனலைஸ் பண்ண விஷயங்களை வந்து நம்ம இதில் பேசியிருக்கோம். நீங்கள் பிரதீப் எப்படி பார்க்குறீங்க, அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.